அடுத்து நம்ம பார்க்கறது வந்து எக்ஸசைஸ் 1.6 1 mark வந்து பார்த்துருக்கோம். ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸசைஸ் 1.6 டென்த் ஸ்டாண்டர்ட். யார் கிவன் இட் தேர் ஆர் 1024 ரிலேஷன் ஃப்ரம் செட் ஏ கொடுத்துருக்கு, செட் பியில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், த நம்பர் ஆஃப் ரிலேஷன், த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன். இது வந்து புக்லேயே இருக்கு உங்களுக்கு இந்த ரிசல்ட்டு, ஃப்ரம் த செட் ஏ டூ செட் பி இஸ் 2 power PQ, where P equal to N of A and Q equal to N of B. இது வந்து ஒரு ஃபார்முலா. N of A ல P number of elements, N of B ல Q number of elements இருந்தால் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் வந்து 2 power PQ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே எவ்வளோ 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த கொஸ்டினில் N of A வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா. இங்கே 5 2 equal to 2 power 10, இது இது கேன்சல் ஆயிடும். ஸோ 5 3 equal to 10 இம்ப்ளை Q equal to 2. ஸோ த ஆன்சர் ஃபார் இஸ் Q equal to 2. நான் கரெக்ட். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், இந்த என்ன கொடுத்துருக்கு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ தட் X is a prime number less than 13. 13 விட லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்லாம் செலக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், இது எக்ஸு இது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 1 அப்படிங்கிறப்போ, ஸோ லெஸ் தேன் 13ங்கிறப்போ 1 இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். அப்போ இந்த 1 வர சான்ஸு, இது இது கண்டிப்பாக இது வந்து வராது, ஏன்னா 1 வந்து ப்ரைம் நம்பர் அல்ல. அப்போ என்னென்னலாம் இருக்குது, 2, 5, 7 13 வந்து வராது, ஏன்னா லெஸ் தேன் தேர்ட்டீன் அப்படிங்கிறப்ப இது வருது. அப்போ இது நம்ம எக்ஸ் சைடு என்ன, 4, 25, 49, 121. ஸோ இது என்ன இருக்குது, நான் 3 எழுத மறந்துட்டு இல்லையா. ஸோ 2, 3 அப்போ 4, 9, 25, 49, 121. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. அண்ட் வி டூ த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 6, இந்த ஆர்டர் பேர், ரெண்டு ஆர்டர் பேர் கொடுத்துருக்கு, ரெண்டுமே ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அண்ட் வி வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. அப்போ ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா, இந்த ஏ பிளஸ் 2 இங்கே 4 = 5, தென் 2a + b. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவல், செகண்ட் ஒன்க்கு ஈக்குவல். ஸோ ஏ பிளஸ் 2 = 5, இது ஏ பிளஸ் ஏ = 5 - 2, ஸோ = 3. தென் 4 = 2a + 3, ஸோ ஈக்குவல் டு 2 brackets, இது எவ்வளவு 3, தென் பி இங்கே வந்து 4. ஸோ 4 = 6 + b, பிளஸ் 6 இந்த சைட் பண்ணதுன்னா -6, ஸோ தட் பி ஈக்குவல் டு -2. ஸோ 3, -2 எங்களுக்கு இங்கே இருக்கு இந்த ஆப்ஷன் இல்லையா. ஸோ 3, -2 இஸ் த கரெக்ட் ஒன். அண்ட் யூஆர் கிவன் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம், என் ஆஃப் பி ஈக்குவல் டு என், தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன். இப்போ தான் ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டின் பார்த்தா, டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷனுக்கு ஃபார்முலா என்ன, 2 power PQ இல்லையா. பட் இங்கே நான் எம்டிங்கிறப்போ அந்த எம்டி நம்ம 1 வந்து மைனஸ் பண்ணுறப்போ 2 power PQ - 1 சொல்லி இந்த ஆன்சர் பார்த்து 2 power MN - 1. அது விசி 1 more question. ஸோ கமிட்டுல 8 question. இங்கே A, A, B, இது வந்து B ரெப்ரசன்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னாவே த எலிமெண்ட் இஸ் அசோசியேட்டட் டு த
டூ இட்ஸல். சப்போஸ் இங்க ஏ அப்படின்னா இங்கேயும் ஏ, இங்க பி அப்படின்னா இங்கேயும் பி. இந்த மாதிரி வர்றப்போ இது என்னன்னு சொல்றோம், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்றோம். என்ன எலிமெண்ட்டோ அதனோட இமேஜ் வந்து சேமா இருக்கும். அப்போ இங்கே எயிட்னு வரப்போ இதுவும் கண்டிப்பா என்னவா இருக்கும், எயிட்டா இருக்கும். ஸோ இதோட வேல்யூ எயிட்டு. இங்கே சிக்ஸ்னு வரப்போ இதோட வேல்யூ சிக்ஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் எயிட் கமா சிக்ஸ். பிகாஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த எலிமெண்ட் அதுக்கே மேப்பிங்காக அமையும் அப்படின்னு இருக்கும். அடுத்தது லெவன்த் கொஸ்டின் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருக்கிற கொஸ்டின் எழுதணும், அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இஸ் ஏ இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி இஸ் பைசெக்டி அப்படின்னு இருக்காங்க. பைசெக்டி அப்படின்னா இட் இஸ் ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ. ஸோ பைசெக்டி மீன்ஸ் ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஒன் ஒன்னா என்ன, டிஸ்டிங் எலிமெண்ட் இன் ஏ இஸ் அசோசியேட்டட் டு டிஸ்டிங் எலிமெண்ட் இன் பி அப்படின்னு சொல்லி வரும். சொல்றது இங்க வந்து என்எஃப்ஏ எவ்வளவு கொடுத்துருக்கு, செவன் கொடுத்துருக்கு. அப்ப என்எஃப்ஏ செவன் அப்படின்னா இங்கேயும் செவன் எலிமெண்ட் இருக்கணும். ஸோ ஒன்னு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இருக்கணும். இங்கேயும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அந்த மாதிரி இருந்தால்தான் ஒன் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா மெனி டு ஒன் அப்படின்னா இப்ப இது இது காட்டியா இருக்கு, இங்கிருந்து இது சேம் இருக்கு, இதுக்குரிய இமேஜ் இது, இந்த எலிமெண்ட் இமேஜும் சேமா இது இதே எலிமெண்டா இருக்கும். அப்படி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் பட் நம்ம பைஜெக்டிவ் பத்தினா பேசணும். பைஜெக்டிவ் அப்படின்னா ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ. ஸோ ஒன் ஒன் அப்படிங்கிறப்போ இதுல செவன் எலிமெண்ட் இருக்கிறப்போ இன்னும் கண்டிப்பா எவ்வளவு இருக்கணும், செவன் இருக்கணும். ஸோ த ஆன்சர் ஃபார் தி செவன். அண்ட் இப்போ எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் டூ அண்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் டூ. யூ வாண்ட் டு ஃபைண்ட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் லீனியர் க்யூபிக் ரெசிப்ரோக்கல் ஆர் குவாட்ரேடிக். லீனியர் அப்படின்னா பவர் வந்து ஒன் வரும், க்யூபிக் அப்படின்னா பவர் வந்து இந்த மாதிரி த்ரீ அப்படின்னு சொல்லி வரும். ரெசிப்ரோக்கல்னா ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல வரக்கூடியது, குவாட்ரேட்டிக்னா என்ன பவர் வந்து டூ அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இதுக்கு யூ ஆர் யூசிங் த ஃபார்முலா ஏ பிளஸ் த்ரீ ஹோல் க்யூப். ஸோ ஏ க்யூப் பிளஸ் தென் பிளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் இங்கே பி க்யூ தென் ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப். அப்படியே ஆல்டர்னேட்டா என்ன வரும், பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி ஆல்டர்னேட்டா வரும். அப்ப இதை வந்து இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் க்யூப். இப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஏ க்யூப் பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர், ஏன்னா பி வந்து ஒன்னு அதனால நாலேஜ் இருக்காங்க, தென் த்ரீ ஏபி ஸ்கொயர் பிளஸ் பி க்யூப் தென் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் க்யூப். சேம் திங் ரைட்டிங் சைன் மட்டும் ஆல்டர்னேட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இங்கே நடுவில் என்ன சைன் இருக்கு, மைனஸ் சைன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், சைனை வந்து கரெக்ட்லாம்.